கருப்பு வெள்ளி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த உலகத்தில் அதிக மக்களை சிரிக்க வச்ச நபர் யாருன்னு கேட்டால் அது நடிகர் சார்லி சாப்ளின் தான். இப்போவும் உலகம் முழுக்க சாப்ளினுக்கும் அவருடைய படங்களுக்கும் ரசிகர்கள் இருக்கிறாங்க. நம்ம இப்படியெல்லாம் சிரிக்க வச்ச சாப்ளின் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கலாம். ஆனால் திரைப்படங்களில் மட்டும் இல்லை, நிஜ வாழ்க்கையிலையும் தன்னுடைய சோகங்களை மறைச்சு மற்றவங்க முன்னாடி மகிழ்ச்சியாக இருக்கிறத மாதிரி நடித்தவர் தான் சார்லி சாப்ளின். மலையில் நனைந்து கொண்டு செல்வது எனக்கு மிகவும் பிடிக்கும், அப்போதுதான் நான் அழுவது மற்றவர்களுக்கு தெரியாது அப்படின்னு சாப்ளின் சொன்ன இந்த வரிகள் தான் அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படிங்கிறதுக்கான சான்று. 1880களில் லண்டனில் லில்லி ஹார்லி அப்படிங்கிற மேடை பெயரோடு நாடக நடிகையாகவும் பாடகியாகவும் ஜெயிக்க போராடி கொண்டிருந்தவர் ஹன்னா ஹில். அவர் 1885 தன்னோட நடித்த பிரபல இசைக்கலைஞரான சார்லஸ் ஸ்பென்சர் சாப்ளின் அப்படிங்கிறவரை மணந்தார். அந்த திருமணம் நடந்தபோது ஹன்னாவுக்கு சிட்னி ஜான் அப்படிங்கிற 3 மகன் இருந்தான். அதாவது திருமணத்துக்கு முன்னாடி ஹாக்ஸ் என்பவரோடு ஹன்னா கொண்டிருந்த உறவுனால் பிறந்த குழந்தை. அதுக்கப்புறம் 4 கழித்து 1889 ஏப்ரல் 16 அன்று சார்லஸ் ஹன்னா தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர் தான் சார்லி சாப்ளின். வட அமெரிக்காவுக்கு இசை கச்சேரிகள் நடத்த சுற்றுப்பயணம் மேற்கொண்டு திரும்பினதுக்கப்புறம் சார்லி சாப்ளினுடைய தந்தையினுடைய நடவடிக்கைகளில் மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவர் மோசமான குடிப்பழக்கத்துக்கு ஆளானார். இதனால் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் எழுந்துச்சு. சார்லி சாப்ளினுக்கு 1.5 இருக்கும்போது அவரோட பெற்றோர் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் சாப்ளினுடைய தந்தைக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. சார்லி சாப்ளினுடைய தாய் வருமானத்துக்காக தொடர்ந்து மேடைகளில் பாடியும் நடிச்சும் வந்தாங்க. ஏற்கனவே தொடர் தலைவலியால் அவதிப்பட்டு வந்த தாய் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது திடீரென மயங்கி விழுந்து பேசும் திறனை இழந்தாங்க. அந்த நேரத்தில் தன்னுடைய தாய்க்கு பதிலாக 5 சார்லி சாப்ளின் முதல் முதலாக மேடையில் பாடினார். அதுக்கப்புறம் அவருடைய தாய் ஹன்னாவினுடைய உடல்நிலை மிகவும் மோசமடைஞ்சு மன அழுத்தத்துக்கு ஆளானதால் மனநலம் பாதிக்கப்பட்டுச்சு. சிகிச்சைக்காக மனநல காப்பகத்துக்கு அனுப்பப்பட்டார். அதனால் ஹார்ன்வெல் அப்படிங்கிற ஆதரவற்ற சிறுவர்களுக்கான இல்லத்தில் சார்லி சாப்ளினும் அவருடைய சகோதரர் சிட்னியும் சேர்க்கப்பட்டாங்க. அங்கே இருந்த அதிகாரிகள் சாப்ளினுடைய தந்தையை வரவழைச்சு அவங்களுடைய குழந்தைகளுக்கான பராமரிப்பு தொகையை செலுத்தும்படி கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் அவரோ சார்லி சாப்ளினுக்கு மட்டும் வேணுமனா பணம் தர சிட்னிக்கு தர முடியாதுன்னு சொன்னார். அதனால் இந்த பிரச்சனை சிறுவர்கள் பாதுகாப்பு குழுவுக்கு எடுத்து செல்லப்பட்டுச்சு. அதன்படி சாப்ளின் சிட்னி இருவருடைய பராமரிப்புக்காக வாரத்திற்கு 15 செலுத்தணும் அப்படின்னு சட்டப்பூர்வமாக தீர்ப்பளிக்கப்பட்டுச்சு. ஆனால் சார்லி சாப்ளினுடைய தந்தை அந்த தொகையை செலுத்தலை. அதனால் தன்னுடைய குழந்தைகளை பராமரிக்க புறக்கணித்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டார். சார்லி சாப்ளின் தன்னுடைய 10 வரைக்கும் 2 மட்டும்தான் தன்னுடைய தந்தையை பார்த்துருந்தாரு. அதுக்கப்புறம் 12 ஒரு தடவை தந்தையை பார்க்கும்போது அவர் தன்னுடைய வாழ்க்கையில் முதலும் கடைசியுமாக சாப்ளினை கட்டிப்பிடிச்சு முத்தமிட்டார். அதுக்கப்புறம் சில நாட்களில் அவர் இறந்துட்டார். ஆனாலும் சார்லி சாப்ளினை தன்னுடைய நண்பர் நடத்தி வந்த நடனக்குழுவில் சேர்த்து விட்டதன் மூலமாக அவர் கலைத்துறையில் காலூன்ற காரணமாக இருந்தவர் அவருடைய தந்தை சார்லஸ். என்னதான் நடனத்தின் மூலமாக புகழ் கிடைத்தாலும் சார்லிக்கு நகைச்சுவை நடிப்பில் தான் ஆர்வம் இருந்துச்சு. நாடகங்களில் ஓரளவு வளர்ந்ததும் அமெரிக்காவுக்கு போனார் சார்லி சாப்ளின். அங்கே மெக்சனெட்டின் நாடக குழுவில் சேர்ந்து நாடகங்களை நடித்து வந்தார். 1913 சாப்ளின் கலிபோர்னியாவில் உள்ள கீஸ்டோன் ஸ்டுடியோவில் சேர்ந்தார். ஒரே ஆண்டில் சாப்ளின் அமெரிக்காவினுடைய பிரபல நகைச்சுவை நடிகராக மாறினார். 1914 அவர் நடித்த ட்ரம்ப் கதாபாத்திரம் மக்கள்கிட்ட பெரும் வரவேற்பு பெற்றுச்சு. மேக்கிங் ஏ லிவிங் அப்படிங்கிற தன்னுடைய முதல் படத்தில் ஒரு கருப்பு கோட்டும் பெரிய தொப்பியும் சின்ன மீசையோடு நடித்தார். அதுதான் சாப்ளினுடைய அடையாளமாச்சு. நடிப்பு மட்டும் இல்லாமல் கதை, திரைக்கதை, வசனம், இசை, எடிட்டிங், இயக்கம், தயாரிப்புன்னு எல்லா துறைகளிலும் ஈடுபட்டார். சொந்தமாக ஒரு ஸ்டுடியோவை கட்டினார். 1917 உலகிலேயே அதிகமாக 1 million சம்பளம் பெற்ற முதல் நடிகர் இவர் தான். உலக பணக்காரர்களுடைய வரிசையில் நான் இருந்தாலும் என்னால் ஏழையாகத்தான் சிந்திக்க முடிகிறது. பணம் இடையில் வந்தது, ஆனால் ஏழ்மை என் இரத்தத்தில் ஊறியது அப்படின்னு சொன்னார் சாப்ளின். சின்ன வயசில் வறுமையும் சோகமும் நிறைந்த சாப்ளினுடைய வாழ்க்கை அவர் பேரும் புகழும் பெற்ற பின்பு வழக்குகள் நிறைஞ்சதாக இருந்துச்சு. குழந்தை நட்சத்திரமாக இருந்து கதாநாயகியான நடிகை மில்ட்ரட் ஹாரிஸை 1918 திருமணம் செஞ்சுக்கிட்டாரு சாப்ளின். 2 பேருக்கும் பிறந்த குழந்தை 3 நாட்களில் இருந்துச்சு.
தயாரிப்பாளரும் மெட்ரோ கோல்ட்வின் மேயர் நிறுவனருமான லூயிஸ் மேயர் தயாரித்த படங்கள்லேயே அதிகமாக நடித்து வந்தாங்க மில்ட்ரட் கேரிஸ். அது சாப்ளினுக்கு பிடிக்காத காரணத்தினால அந்த நிறுவனத்தின் உடனான ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சு வெளியேறும்படி வற்புறுத்தினாரு. அதனால் ஏற்பட்ட பிரச்சனையால் ரெண்டு பேரும் விவாகரத்து பண்ணிக்கிட்டாங்க. சார்லி சாப்ளினோட த ஹிட் படத்தில் சின்ன ரோலில் நடித்த நடிகை லீட்டா கிரே. கோல்டு ரஷ் அப்படிங்கிற படத்தில் சாப்ளினோட கதாநாயகியாக அவங்க நடிக்கிறதா இருந்துச்சு. அதுக்குள்ள தான் கர்ப்பமாக இருக்கிறதாகவும் அதுக்கு சாப்ளின் தான் காரணம்னு சொன்னாங்க. அப்போது அவருக்கு வயது 16, சாப்ளினுக்கு 35. சட்டப்படி சாப்ளினை கைது செய்து கற்பழிப்பு வழக்கு போட சாத்தியம் இருந்ததால் அவசரமாக சில நண்பர்கள் அழைத்து லீட்டா கிரேவை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு சாப்ளின். இவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் பிறந்துச்சு. அவங்களில் ஒருவர் தான் ஜூனியர் சாப்ளின் அப்படின்னு அழைக்கப்பட்டார். ஆனால் லீட்டா கிரேவுக்கும் சாப்ளினுக்கும் ஒத்துப்போகலை. தன் குழந்தைகளோடு பிரிந்து சென்ற லீட்டா கிரே விவாகரத்து வழக்கு தொடுத்ததோடு சாப்ளினுக்கு பல பெண்களோட தொடர்பு இருப்பதாக பத்திரிகைகளில் பேட்டி கொடுத்தாங்க. சாப்ளினுக்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பியதோட அவர் நடித்த திரைப்படங்களை தடை செய்யவும் சில அமைப்பினர் குரல் கொடுத்தாங்க. லீட்டா கிரேவுக்கு 600,000 டாலர்கள் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளானார் சாப்ளின். அப்போது அமெரிக்காவில் விவாகரத்து வழக்கில் மனைவிக்கு கணவனால் வழங்கப்பட்ட மிகப்பெரிய தொகை அது. மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான சாப்ளின் ஒரு வருடம் சினிமா தொடர்பாக எந்த வேலையும் செய்யலை. 1927 இருந்து பேசும் படங்கள் வெளிவர தொடங்குச்சு. மௌன படங்களில் தன்னுடைய உடல் மொழியாலும் செய்கையாலும் ரசிகர்களை சிரிக்க வச்சவர் சார்லி சாப்ளின். அதை கைவிட்டு பேசும் படங்களை நடிக்க அவருக்கு மனமில்லை. அதே நேரத்தில் சர்க்கஸ், சிட்டி லைட்ஸ், மாடர்ன் டைம்ஸ்னு மௌன படங்களை கொடுத்து வெற்றி பெற்றாரு சாப்ளின். இருந்தாலும் ஒவ்வொரு படம் தொடங்கும் போதும் தன் பாணியை தொடர்வதா பேசும் படங்களில் இறங்குறதா அப்படிங்கிற குழப்பம் அவருக்கு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 3 வருடங்கள் படம் எதுவும் எடுக்காமல் திரைக்கதை மட்டும் எழுதி 1940 சாப்ளின் தன்னுடைய முதல் பேசும் படமான தி கிரேட் டிக்டேட்டர் படத்தை வெளியிட்டார். அதுவரை அரசியல் எதுவும் இல்லாமல் படங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்த சாப்ளின் தி கிரேட் டிக்டேட்டர் திரைப்படத்தில் ஹிட்லருடைய நடவடிக்கைகளை பற்றி தைரியமாக விமர்சனம் பண்ணியிருந்தார். அமெரிக்க அரசாங்கம் சாப்ளினை கம்யூனிஸ்ட் அப்படின்னு விமர்சனம் பண்ணதோட அவருக்கு அரசியல் சாயம் பூசிச்சு. அமெரிக்க உளவுத்துறை அவருக்கு மறைமுகமாக பல தொல்லைகளை தர ஆரம்பிச்சுது. இந்த நேரத்தில் சார்லி சாப்ளினோட நட்போடு பழகிய நடிகையான ஜோன் பெரி தான் கர்ப்பமாக இருக்கிறதாகவும் அதற்கு சாப்ளின் தான் காரணம்னு வழக்கு தொடர்ந்தார். ஆனால் சாப்ளின் அதை திட்டவட்டமாக மறுத்தார். ஜோன் பெரி தொடுத்த வழக்கை சாதகமாக்கி சாப்ளின் மேல் பொய்யான காரணங்களுக்காக மேலும் 4 வழக்குகளை தொடுத்தது எஃப்பிஐ. சாப்ளின் தன்னுடைய கொள்கைகளை மாற்றிக்கொள்ளாமல் அமெரிக்காவை எதிர்க்கு விதமாக வழக்குகளை சந்தித்தார். இதுக்கிடையில் ஜோன் பெரிக்கு பெண் குழந்தை பிறந்துச்சு. சாப்ளினுடைய ரத்த மாதிரி எடுக்கப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டுச்சு. முடிவு சார்லி சாப்ளினுக்கு சாதகமாக இருந்த போதும் கோர்ட் அதை ஏற்கலை. அந்த குழந்தைக்கு சார்லி சாப்ளின் தான் தந்தையினோ அந்த பெண் குழந்தைக்கு 21 வயசு வரைக்கும் மொத்த செலவுகளையும் கொடுக்கணும்னு தீர்ப்பு வழங்குச்சு நீதிமன்றம். இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது சார்லி சாப்ளினுடைய அடுத்த படத்தில் நடிக்க வாய்ப்பு கேட்டு வந்த ஊனா ஓனில் அப்படிங்கிற 18 வயது பெண்ணை சாப்ளின் 4வதாக திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அப்போது அவருக்கு வயது 54. அவங்களுக்கு இடையில் இருந்த 36 வருட வயது வித்தியாசம் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. சாப்ளினை விட 6 மாதங்கள் மட்டுமே மூத்தவரான ஊனாவின் தந்தை இந்த திருமணத்தை கடுமையாக எதிர்த்தாரு. இதனால் தன்னுடைய தந்தையுடனான உறவை துண்டிச்சுக்கிட்டாங்க. சார்லி சாப்ளின் கடைசி வரை ஒற்றுமையாக வாழ்ந்தது இவரோட மட்டும்தான். சாப்ளின் ஊனா ஓயில் தம்பதியருக்கு 8 குழந்தைகள் பிறந்துச்சு. அமெரிக்க உளவுத்துறையினுடைய தொடர் எதிர்ப்பால் சாப்ளின் மனம் நொந்து போனார். அவரை நாடு கடத்தணும் அப்படின்னு அவருக்கு எதிராக குரல்கள் ஒலிச்சுது. தன்னுடைய அடுத்த படத்தினுடைய முதல் காட்சியை வெளியிட லண்டனுக்கு புறப்பட்டார் சாப்ளின். அவர் மீண்டும் அமெரிக்காவுக்கு திரும்புவதற்கான பெர்மிட்டை அரசு ரத்து பண்ணுச்சு. பெர்மிட் வேணும் அப்படின்னா விசாரணையை சந்திக்கணும் அப்படின்னு நிபந்தனை விதிக்கப்பட்டுச்சு. சாப்ளின் மீண்டும் அமெரிக்காவுக்கு திரும்ப மாட்டேன்னு அறிவித்தார். சுவிட்சர்லாந்தில் இருந்துக்கிட்டு மனைவியை அமெரிக்காவுக்கு அனுப்பி தன்னுடைய ஸ்டூடியோ, வீடுகள், பங்குகள்னு எல்லா சொத்துக்களையும் விற்றாரு. அடுத்து அமெரிக்காவை விமர்சிக்கும் விதமாக எ ஹிங் இன் நியூயார்க் அப்படிங்கிற படத்தை எடுத்தார் சாப்ளின். முழுவதும் ஐரோப்பாவிலே படமாக்கப்பட்டுச்சு. அதுதான் அவர் நடித்த கடைசி படம். அது மிகப்பெரிய தோல்வி படமாச்சு. 1957 ஐரோப்பிய நாடுகளில் ரிலீஸான எ ஹிங் இன் நியூயார்க் 1972 தான் அமெரிக்காவில் வெளியிடப்பட்டுச்சு. 1960களில் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு உடல் நலம் குன்றி சக்கர நாற்காலியில் வாழ்க்கையை நடத்திய சூழல்லையும் தன் மகள் விக்டோரியாவை நடிகையாக்கக்கூடிய நோக்கத்தில் தி ஃப்ரீக் அப்படிங்கிற திரைப்படத்தை தயாரித்தார். ஆனால் அந்த படம் வெளிவரவே இல்லை.
அமெரிக்காவின் ஹாலிவுட்டில் உள்ள தெரு ஒன்றின் நடைபாதையில் சினிமா மற்றும் இசைக்கலைஞர்களை கௌரவிக்கக்கூடிய விதமாக பித்தளையால் ஆன நட்சத்திரங்களில் அவனுடைய பெயர்கள் பதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேம் அப்படின்னு பேர். 1956 முதல்ல வாக் ஆஃப் ஃபேம் உருவாக்கப்பட்ட போது தேர்வு குழுவில் ஒரே நட்சத்திரத்திற்கு 2 தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமைக்குரியவர் சார்லி சாப்ளின். ஆனால் அவருடைய ஒழுக்க நெறிகளை காரணம் காட்டி இறுதியில் அவருடைய பெயரை ஒதுக்கி வச்சுது. ஆனால் அதோட பின்னணியில் அரசியல் காரணம் இருப்பதா தொடரப்பட்ட வழக்கில் 16 கழித்து சாப்ளினுடைய மகன் ஜூனியர் சாப்ளின் வெற்றி பெற்றார். இறுதியாக 1972 சார்லி சாப்ளினுடைய நட்சத்திரம் வாக் ஆஃப் ஃபேமில் சேர்க்கப்பட்டுச்சு. 40 அமெரிக்காவில் பிரபல நடிகராக வாழ்ந்த போதும் அந்த நாட்டுடைய குடியுரிமையை அவர் பெறலை. அதனால் தன்னுடைய இறுதி காலத்தை அவர் இங்கிலாந்திலையும் சுவிட்சர்லாந்திலையும் தான் கழித்தார். அமெரிக்கா விட்டு வெளியேறி 20 ஆன நிலையில் 1972 சார்லி சாப்ளினுக்கு வாழ்நாள் சாதனையாளருக்கான ஆஸ்கர் விருது அறிவிக்கப்பட்டுச்சு. பெரும் தயக்கத்துக்கு அப்புறம் அழைப்பை ஏற்று அமெரிக்கா வந்த சாப்ளினுக்கு ஆஸ்கர் விழா அரங்கில் அத்தனை பேரும் எழுந்து நின்று இடைவிடாமல் 12 கைத்தட்டினாங்க. இது ஆஸ்கர் விருது வழங்கும் விழா வரலாற்றில் மிகவும் நீளமான கைத்தட்டல். உணர்ச்சி வசப்பட்ட சாப்ளின் விருதை ஏற்றுக்கிட்டார். 1977 தன்னுடைய 88 வயதில் சாப்ளின் காலமானார். சார்லி சாப்ளினுடைய கல்லறையில் இருந்து அவருடைய சவப்பெட்டியை திருடிட்டு போய் குடும்பத்தினரிடம் பணம் கேட்டு மிரட்டியது ஒரு கும்பல். போலீஸ் உதவியோட குற்றவாளிகளை பிடிச்சு சவப்பெட்டி மீண்டும் புதைக்கப்பட்டு கடுமையான பாதுகாப்பு செய்யப்பட்டுச்சு. சார்லி சாப்ளின் பிறந்தது லண்டனாக இருக்கலாம், வளர்ந்தது அமெரிக்காவாக இருக்கலாம், இறந்தது சுவிட்சர்லாந்தாக இருக்கலாம், ஆனால் அவருடைய படங்கள் உலக மக்கள் அனைவருக்கும் சொந்தமானது. உலகமெங்கும் பல நாடுகளில் சார்லி சாப்ளினுக்கு சிலைகள் நிறுவப்பட்டிருக்கு. இந்தியாவில் ஹைதராபாத்தில் உள்ள ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் சாப்ளினுக்கு சிலை இருக்குது. அவருக்கு மரியாதை செய்யும் விதமாக நமது இந்திய அரசாங்கம் 1978 சார்லி சாப்ளின் தபால் தலையை வெளியிட்டுச்சு. உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம், ஆனால் உன் சிரிப்பு யாரையும் வேதனைப்பட வைக்கக்கூடாது. இது சார்லி சாப்ளின் சொன்ன வார்த்தைகள் மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையும் தான். மேலும் பல தகவல்களோடு மறுபடியும் சந்திக்கலாம். சினிமாவின் வரலாறு, முக்கிய நிகழ்வுகள், சுவாரஸ்யமான தகவல்களை இந்த சேனல் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.